அனைவருக்கும் வணக்கம். சந்திராஷ்டம நாளன்று ஏன் புது முயற்சிகள் புது ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது, இதற்கான விதி ஏதும் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார சந்திரன் எட்டில் அமரும் பொழுது இந்த சந்திராஷ்டம தினமானது ஏற்படுகிறது. எட்டாம் இடத்துல சந்திரன் மறைந்தால் என்ன நடக்கும்? ஜாதகர்களுக்கு மதிமயங்கிய நிலை இருக்கும், அதாவது சரியான முடிவுகளை எடுப்பதில் அன்று குழப்பங்கள் இருக்கும். எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமில்லாத முடிவுகளும் ஜாதகருடைய இழப்பிற்கு அல்லது அந்த ஒப்பந்தம் சரியாக செல்லாத சூழ்நிலை ஏற்படும். இதனால தான் சந்திராஷ்டம தினத்தன்று யாருமே புதுவிதமான ஒப்பந்தங்களோ புது முயற்சிகளோ எந்தவித புது பேச்சுவார்த்தைகளும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான காரணம். ஸோ இதில் அந்த சந்திராஷ்டமம் நிகழ்ந்ததுன்னா அந்த ஒரு நாள் முழுவதுமே அதை கடைபிடிக்கணுமானா அதில் ஒரு விதிவிலக்காக எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அது ராசிக்கு எட்டாம் இடத்திலே அந்த நட்சத்திர பாதம் எப்பொழுது அஷ்டமத்தை கடக்கிறதுன்றதை பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கின்ற நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் நேரடியாக அஷ்டமத்தில் வரும்போது ஒரு பாதத்திற்கு ஆறு மணி நேர விகிதம், அதாவது நம்ம எக்ஸாம்பிள் வேணாம் எக்ஸாம்பிள்னும் போது குழப்பம், ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை நட்சத்திர பாதம் மாறும். நீங்கள் பிறந்த நட்சத்திர பாதத்தை பொறுத்து ஒரு ஆறு மணி நேரம் கவனமாகவும் புது முயற்சியும் செய்யாமல் இருந்தால் போதும், உங்களுக்கு சிறப்பாக அமையவான்றேனால். வாழ்க வளமுடன்.